ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th தமிழில் 7th யூனிட்டில் நம்ம இப்போ செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருப்போம், செயல் பகுதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட்டு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இவரை பற்றி தான் இந்த பாடம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன 1 மார்க், என்னென்னலாம் படிக்கணுமோ எதுவுமே மிஸ் பண்ணாத மாதிரி நான் லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தர்றேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து தருவேன். இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் வந்து இடையில இடையில சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஸ்கூல் டைமில் அவர் படித்த அந்த ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னா, ஆணையடி பள்ளி, கும்பகோணம். கும்பகோணம் இன்றைக்கி அவரை பார்த்து நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா, அவர் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆணையடி பள்ளியில் படித்தது தான் கும்பகோணம். கும்பகோணம் ஆணையடி பள்ளி, கும்பிடுறதுக்கு காரணம் கும்பகோணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நமக்கு இதில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு கதை தான் இருக்கும், நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும் வந்து பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் வந்து மறைஞ்சிட்டார், அதாவது இறந்துட்டார். இப்போ இவர் வந்து சின்ன பிள்ளையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவர் சின்ன பையனாக இருந்தப்போ ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் ரொம்பவே சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அந்த ஒரு நினைவாலே என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, சிஎம் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் நம்மள மாதிரி எத்தனை பிள்ளைகள் பசியோடு இருக்குங்களோ அப்படின்ற எண்ணத்துலேயே குழந்தைகளுக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, சத்துணவு திட்டத்தை வந்து ஆரம்பித்தார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்னா நம்ம காமராஜர்னு அவர்கள்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தைய சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அந்த உணவு வந்து சத்தாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம்ம எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம் அப்படின்னா அது காமராஜர், அதை நல்லா ஞாபகம். ஒரு நேரம் சாப்பாடாவது போடணும்னு நினச்சவர் காமராஜர், அதையே கொஞ்சம் சத்தாக போடணும்னு நினச்சவர் எம்ஜிஆர். இப்போ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார், எம்ஜிஆர். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆட்சிக்கு வந்தப்போ என்னன்னு நான் சொன்னேன், இவர் சின்ன பிள்ளையில் எவ்வளோ பட்டினி கடந்தாரோ அந்த மாதிரி குழந்தைகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இவரை நமக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எம்ஜி அந்த ஆர் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ராமச்சந்திரன், இவரோட பேர் ராமச்சந்திரன். இப்போ இவரை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க புரட்சி நடிகன்ற பேரில். இவர் சின்ன பையனாக இருந்தப்பையே நிறைய வறுமையோட கொடுமைகளை நிறையாவே சந்திச்சிருக்காரு, அதை ரொம்பவே உணர்ந்திருக்காரு. இவர் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறப்ப எப்படி இவங்களோட அம்மாவால் வந்து இவரை படிக்க வைக்க முடியும், அப்போ என்ன செஞ்சுருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு நாடக குழுவில் போய் சேர்ந்துருக்காரு. அந்த நாடக குழுவில் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ சின்ன சின்ன வேஷங்களை கூட இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, முழு அந்த அர்ப்பணிப்போட பண்ணுவாங்களே, சின்ன கேரக்டராக இருந்தால் கூட அந்த கேரக்டராகவே மாறி பண்ணுற மாதிரி நல்லா வந்து இவரோட ஆக்டிங் வந்து கொடுத்துருந்துருக்காரு. இவரோட அந்த நடிப்பாற்றலாலேயே இவங்க நாடக குழுவுக்கே ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் கிடச்சிருக்கு. அதை வச்சே இவர் வந்து என்னென்னா ஒரு பெரிய நடிகராகவும் வந்து உயர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் திரைப்படத்துறையில் இருந்தவர் என்ன செஞ்சுருந்தார் அப்படின்னா, சின்ன சின்ன துறைகள்லையாம் வந்து இருக்காருச்சு நாடகத்துறை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சினி ஃபீல்டுலேயே பெரிய ஒரு ஸ்டாராக வந்து ஆயிட்டார். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியலில் வராரு. அப்படிப்பட்ட இவருக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பட்டம்னா புரட்சி திலகம், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், இந்த மாதிரிலாம் இவருக்கு வந்து பேர் வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தெரிய வேண்டிய 1 மார்க் என்ன அப்படின்னா, நம்ம பாரத் அப்படின்ற ஒரு பேரை வந்து இவருக்கு வந்து சொல்லுவோம். எம்ஜிஆர் அப்படின்னா பாரத் அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டம் இவருக்கு இருக்குது. அந்த பாரத் அப்படின்றத கொடுத்தது யார் அப்படின்னா, நம்ம இந்திய அரசு. நம்ம பாரதத்தில் இருந்து தான் பாரத்ன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியா தான் நம்ம பாரதம். அப்போ பாரதத்தில் இருந்து தான் பாரத் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நடிக்க மட்டும்தான் செய்வார் ஆனால் கிடையாது, இவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, இயக்குநராக இருந்திருக்காரு, அஸ் வெல் அஸ் வந்து என்னவானா நடிகராகவும் இருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ வந்து டான்ஸும் நல்லா ஆடுவாங்க, நல்லாவும் நடிக்கிறாங்க, அவங்களே பாட்டு பாடுறாங்க, அவங்களே வந்து படம் தயாரிக்கிறாங்க, அவங்களே வந்து என்ன செய்கிறாங்க ப்ரொடியூசராகவும் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே படம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அதை இயக்குறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும்னு சொல்லி பல திறமைகளை கொண்டு விளங்கினவர் தான் எம்ஜிஆர் அவர்கள்.
இவரை பற்றி ஒரு முக்கியமான செய்தி வந்து நமக்கு தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து தமிழ்நாடு கிடையாது, இவங்க வந்து கேரளா, கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் இவரோட பெற்றோர். இவங்க கேரளாவில் இருந்து இவங்க அம்மா அப்பா எங்கே போயிருக்காங்கன்னா இலங்கைக்கு வந்து போயிருக்காங்க. இலங்கையில் கரெக்டாக கண்டி அப்படின்ற இடம், நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி கண்ணாடி போட்டிருப்பாங்க, கருப்பு கண்ணாடியாக. அப்போ இலங்கை கை, அது கையில் வந்து இந்த பார்த்தாலே தெரியுது, கையில் ஒரு புக்கு வச்சுருக்காரு, கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காரு, தலையில் தொப்பி ஷால், இதெல்லாம் நமக்கு வந்து எம்ஜிஆரோட அங்காடையலங்கள். அப்போ இலங்கை கை கை, அதுக்கப்புறம் கண்ணாடி, அப்போ கண்டி, இலங்கை கண்டியில் வந்து இவங்க வந்து இருந்தாங்க. இவர் பிறந்தது எப்போ அப்படின்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. பாருங்களேன், 17ஆம் தேதி, 1வது மாதம், 17, 1917. 17, 1, 17, 17 அப்படின்றது நம்ம பெரியார் அவர்கள் வந்து செப்டம்பர் மாதம் 17ல பிறந்திருப்பாங்க. நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் 17ல பிறந்திருப்பாங்க. 17 ஒரு லக்கியான நம்பர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பிறந்தது 1917, ஜனவரி 17ல வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு இவங்க அம்மா அப்பாவோட பேர் வந்து என்னென்னா கோபாலன் சத்யபாமா, எம்ஜிஆர் நம்ம சொல்கிறோம்ல, இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா கோபாலன், கோபாலன் தான் அங்கே ஜி, கோபாலன் சத்யபாமா இவங்களோட மகன் யார், மகன் தான் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். எத்தனாவது பையன் அப்படின்னா அஞ்சாவது பையன். நம்ம ஊர் வழக்கத்தில் அஞ்சாவது பையன் பிறந்தால் என்ன சொல்லுவாங்க, அஞ்சாவது பஞ்சா போயிடும், அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஆயிருவியான், பையனாக பிறந்தா ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் பார்த்தீங்களா, எம்ஜிஆர் வந்து 5வது பையன், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக வந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறையா தலைவர்கள் 5வது குழந்தையாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நிறையாவது வந்து சொல்கிறாங்கல்ல, ஆடி மாதம் பிறந்தால் வீட்டுக்காகாது, 5வதா பிறந்தால் பஞ்சா போயிடும், இந்த மாதிரி நிறையா வந்து குழந்தைகளை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. குழந்தை இவருமே வந்து என்னது 5வது குழந்தை தான், ஆனால் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இருந்திருக்காரு. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் குழந்தையாக இருந்தப்போ இவங்க அப்பா வந்து இறந்துருவார். இவங்க அம்மா தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா குழந்தைகளை வளர்த்தாங்க. இப்போ இவரே 5வது குழந்தை, அப்போ 5 குழந்தைகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருந்திருக்கும், அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும். அப்போ இலங்கையில் இருந்தப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்க அப்பா இருந்தப்போ வாழ்ந்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு எங்கே வர்றாங்க, அப்போ தான் கும்பகோணத்துக்கு வந்திருக்காங்க. கும்பகோணத்தில் தானே இவர் ஸ்கூல் வந்து படித்தார்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இவங்க கேரளா, கேரளாவிலேருந்து இலங்கைக்கு போகிறாங்க, அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எம்ஜிஆரோட பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அது மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது திருடாதே தம்பி திருடாதே, அதே மாதிரி வந்து நிறையா அது குழந்தைகளுக்கு வந்து தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து என்னென்னா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சினிமா பாடல்களில் தான் அவர் வந்து நடிச்சிருந்திருப்பார். இப்போ நமக்கு கூட ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வீழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடல் லைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது, நீ பெரிய சபையில் வந்து நடக்கணும், அப்போ பெரிய சபையில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறையா படிச்சிருப்போம், பெரிய அச்சீவ் பண்ணியிருப்போம், ஒரு பெரிய வேலையில் கூட இருந்திருப்போம். அப்போ பெரிய சபையில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒரு வார்த்தையிலேயே நம்மளோட ஃபுல் இதையும் சொல்கிறாரு. பெரிய படித்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு வந்து இவர் வந்து வலியுறுத்தியிருக்காரு. மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னா ஒரு சபையில் இருந்துச்சு இருக்கும், அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. அங்கே நமக்கு வந்து மாலை போடுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரை விட பெரிய ஆளுகளாக இருப்போம். நெக்ஸ்ட் லைன் பாருங்களேன், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பெரிய மன்னவன், இவனுக்கு மாற்றா யாருமே இல்லைன்ற மாதிரி போற்றி புகழணும், அந்த மாதிரி நீ வரணும்னு குழந்தைகள்கிட்ட என்ன செஞ்சிருக்காரு, பாடியிருந்திருக்காரு. அப்ப மக்கள்கிட்ட உயர்ந்த கருத்துக்களை விதைத்த ஒரு பெரிய உன்னதமான தலைவர் அப்படின்னா அது யாரு, நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் நிறையா பாடல்கள் இருக்கு. நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, இதுவுமே ஒரு நல்ல லைன். பதவி வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா பணிவுன்றது இருக்காது. அதாவது இப்போ நிறையாவது நம்மளே பார்த்துருப்போம், எலெக்ஷன்லாம் நடக்குது, ஓட்டு கேட்டு வரப்போ ரொம்ப பக்குவமாக பவ்யமாக பேசுவாங்க, ஆனால் அடுத்து நம்ம தெருவில் வந்து சாக்கடை இப்படி இருக்குது அல்லது ஸ்ட்ரீட் லைட் ஏரியல்னு ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போனால் கூட நம்மளை ரொம்பவே உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அனுபவித்தவங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பதவி வர்றப்போ பணிவு வரணும், அதோட துணிவு வரணும் அப்படின்றத நமக்கு வந்து பாடல் வரிகள் மூலமாக சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் பொன்மன செம்மல், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னன்னா, இவருக்கு எவ்வளோ எவ்வளோ செல்வம் நிறையா இருந்துச்சு, அந்த எல்லா செல்வத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்து தான் இவர் வந்து மகிழ்ந்திருக்காரு. நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்துச்சு, அப்பயுமே வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்ஸு சாப்பாடு அது இதுன்னு சொல்லி நிறையா கொடை கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் தான் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவரோட வந்து வெளி ஊரில் இருந்து இவரோட ஊருக்கு, அதாவது சென்னையில் தான் இவர் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பார், தங்கியிருந்திருப்பார். அந்த சினி ஃபீல்டு அரசியல் எல்லாம் இருக்கிறதுனால சென்னையில் தான் ஃபைனலாக இருந்தார். அந்த மாதிரி இவர் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கப்ப காரில் தானே போயிருப்பார். காரில் போயிட்டு இருந்தப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பாட்டியும் ஒரு சின்ன ஒரு பிள்ளையும் வந்து என்னென்னா வெயிலில், ஒரு பயங்கரமான வெயிலில் நின்றுட்டுருக்காங்க. ரெண்டு பேரோட கால்லையுமே வந்து என்ன அப்படின்னா செப்பல் வந்து இல்லை, அவ்வளோ பெரிய வெயில் கொளுத்துது. ஆனால் ஒரு பாட்டியம்மா ஒரு சின்ன குழந்தை ரெண்டு பேர் கால்லையுமே வந்து என்ன இல்லைன்னா செப்பல் வந்து இல்லை, ஆனால் சூடு தாங்க முடியாமல் தலையில் வேற விறகு கட்டை வச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த எம்ஜிஆர், இவர் ஒரு சிஎம்மான ஒரு சாம்பு போயிருந்திருக்கலாம், ஆனால் என்ன செஞ்சார் அப்படின்னா வண்டியை நிப்பாட்டி கூட இவரோட கூட ட்ராவல் பண்ணது யார் அப்படின்னா இவங்களோட மனைவியும், அதாவது எம்ஜிஆர் அவரோட மனைவியும் எம்ஜிஆரோட மனைவியோட சொந்தக்கார ஒரு அம்மா வந்து ட்ராவல் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட செப்பலை வாங்கி அந்த பாட்டி அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிருந்திருக்காரு. இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து இவர் மனசுக்குள்ளே ஓடி இருந்திருக்குள்ள, ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன பொண்ணு குழந்தை ரெண்டு பேரும் வெயிலில் தலையில் வந்து மர கட்டைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, வெயிலில் காலில் செப்பல் கூட போடாமல் நம்மளால் காருக்குள்ளேயே உட்கார முடியலையேன்றதை இவர் யோசித்து யோசித்து என்ன செய்கிறார் அப்படின்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தை எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காலணி வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக செப்பல் வந்து கொடுக்கணும்னு சொல்லி காலணிகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி வச்ச ஒரு பெரிய பொன்மன செம்மல் தான் நம்மளுடைய எம்ஜிஆர். இது வந்து நமக்கு ஒரு ஒரு இன்சிடெண்ட் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது எம்ஜிஆர் அவர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்னா நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரோட பணிகளை எல்லாத்தையும் பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் கொடுத்தது சென்னையில். தமிழக அரசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை வந்து நிறுவியிருக்காங்க. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் எது? சென்னை. சென்னை தான் வந்து என்னென்னா நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, அதில் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் கடற்கரையில் இவருக்கு ஒரு நினைவிடம் வந்து இருக்குது. நம்ம மெரினா பீச் போகிறவங்க எல்லாருமே இதை வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா, பாரத்ன்ற பட்டம் கொடுத்ததும் இந்திய அரசு, பாரத ரத்னான்ற பட்டம் கொடுக்கறதும் நம்ம இந்திய அரசு தான். பாரதம்னு வந்துட்டாலே இந்தியா. நம்ம இந்திய அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 1988 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பாரத ரத்னா நமக்கு சொல்கிறது இல்லை, இந்திய மாமணி அப்படின்னு தான் நமக்கு வந்து சில இடங்களில் கொஸ்டின் வந்து வருது. அதனால் இதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. எந்த வருஷம்? 1988. ஒரு சில இயர்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன், இல்லாத இயர்ஸும் சேர்த்து அதெல்லாம் அதோட சேர்த்து இதையும் வந்து நான் ஷார்ட் கட் வைக்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து அவரோட ஷூட்டிங்க்காக காஷ்மீருக்கு வந்து போயிருக்காரு. அங்கே காஷ்மீருக்கு போனப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே இருந்திருப்பாங்கள இப்போ ஒரு ஹீரோ வந்து நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படின்னா அவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரோ அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம்ல. அதே மாதிரி காஷ்மீருக்கு எம்ஜிஆர் போயிருந்தப்ப அங்கே இருந்த இந்திய படை வீரர்கள், அதாவது அந்த நலச்சங்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சங்கத்தில் விழா வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. காஷ்மீரில் இருந்த அப்போ இந்த எம்ஜிஆர் அந்த சங்க விழாவுக்கு போகிறாரு. போனவர் இவர் சும்மாவே நிறையா ஹெல்ப் பண்ணக்கூடியவர், சங்க விழாவுக்கு போயிட்டு சும்மா வருவார், அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவற்றை கொடுக்கறதுக்கு உடனடியாக வந்து பணம் இல்லை, அதாவது 5 or 10 கிடையாது, நிறையா ஒரு சங்கத்துக்கு அவர் டொனேட் பண்ணுறாருன்னா எக்கச்சக்கமாக டொனேட் பண்ணிட்டு பாரல, அவ்வளோ பணம் வந்து இவர் வந்து கொண்டுட்டு போகல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா கடனாக வாங்கி அந்த சங்கத்தினர்களுக்கு டொனேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மற்ற தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட எப்படி அவன் வந்து கேட்க போறியான், அதெல்லாம் கேட்க மாட்டியான்னு சொல்லி காசையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா இவரோட இடத்துக்கு, அதாவது ரிட்டன் இவர் வீட்டுக்கு வந்த உடனேவும் ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கி கொடுத்தாருல, அந்த கடனை வந்து என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. இந்த மனசு வந்து யாருக்குமே வராது, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பொன்மன செம்மலாக விளங்கியவர் தான் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். நெக்ஸ்ட்டு சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தப்ப என்னென்னலாம் மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்றப்ப என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத தான் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க.
உழவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. உழவர்கள் கடன் வாங்கியிருப்பாங்கள, அந்த கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஏழைகளுக்கு வீட்டு வசதி திட்டத்தை ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. கஷ்டப்படுற அந்த குழந்தைகளுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமண உதவித்தொகை திட்டம் செஞ்சு கொடுத்துருக்காரு. தாய் சேய் நலத்திட்டங்கள், அதே மாதிரி பற்பொடி வழங்கும் திட்டம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் கஷ்டப்படுறவங்க, உழவர்கள், பெண்கள், அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திட்டங்களை வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தி வச்சவர் யார் அப்படின்னா நம்மளோட எம்ஜிஆர். இப்போ மாணவர்களுக்குன்னு பார்க்குறப்ப காலணி திட்டம், பாடநூல் வழங்கக்கூடிய திட்டம், அது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டம், இது எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் தான். இது எல்லாமே நமக்கு வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் வளர்ச்சி பணிகள். இப்போ நம்ம தமிழ் புக்கில் தானே எம்ஜிஆர் அவர்களை பற்றி பார்ப்போம். யூனிட் 8 வந்து நம்ம எம்ஜிஆரை பற்றி படிப்போம், யூனிட் 9 எம்ஜிஆர் அவர்களை பற்றி படிப்போம். ஆனால் இப்போ நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் தமிழுக்கு ஏதோ ஒரு பெரிய தொண்டு இவர் வந்து ஆற்றியிருக்காரு, அதனால தான் நமக்கு தமிழில் வந்து இவரை பற்றி கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் புத்தகத்தில் ஒரு தலைவரை பற்றி கண்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழுக்குன்னு அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, அதனால தான் தமிழ் புக்கில் கொடுக்குறாங்க. அப்படி தமிழ் வளர்ச்சி பணிக்காக இவர் செஞ்ச தொண்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம ஒரு பாடத்தில் வந்து படிச்சிருப்போம், முன்னாடி பாடத்தில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, புள்ளி வைக்க மாட்டாங்க, ஒரு சில இடங்களில் புள்ளி வைப்பாங்க, கோடு, வளைந்த கோடுகள், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து என்ன செஞ்சாங்க, சீர்திருத்தம் பண்ணார் வீரமாமுனிவர். அதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் அதுக்கு அடுத்து யார் பண்ணது, பெரியார் பண்ணார். இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் பண்ணாலும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், அப்ரூவல் பண்ணணும். அந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பவர் வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்போ சிஎம்ஆக இருந்த நம்ம எம்ஜிஆர் கிட்ட தான் இருந்துச்சு. அதாவது எழுத்து சீர்திருத்தங்களுக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல், அதாவது கவர்மெண்ட்டிலருந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தாரு, இந்த மாதிரி தான் வந்து எழுத்துக்கள் வந்து இந்த இருக்கணும். எழுத்து சீர்திருத்தங்களுக்கு வந்து என்னென்னா நடைமுறைப்படுத்தின ஒரு பெரிய தலைவர் யாருன்னா எம்ஜிஆர். சீர்திருத்தம் பண்ணவங்க வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் பெரியார். பெரியார் பண்ண எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். இது தமிழில் இவர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சியில் இருந்தப்ப மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும், அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு நம்ம எம்ஜிஆர். இது மட்டும் இல்லாமல் தஞ்சையில் 1000 ஏக்கர், இன்னைக்கு தஞ்சை பல்கலைக்கழகம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மேலேருந்து பார்த்தா எப்படி நமக்கு தெரியும் தமிழ் நாடு அப்படின்ற அந்த எழுத்துக்களே, அந்த பில்டிங்கே எப்படி இருக்கும், தமிழ்நாடுன்னு தெரிகிற மாதிரி தான் அந்த பில்டிங்கே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட தஞ்சை பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் வந்து தமிழுக்காகவும் பண்ணியிருக்காரு. உலக தமிழ் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து தஞ்சை பல்கலைக்கழகம், மதுரையில் தான் வந்து உலக தமிழ் மாநாடுன்றது நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தின ஒரு பெரிய தலைவர். நெக்ஸ்ட் நமக்கு தெரிந்து கொள்வோம்ல வந்து கொடுத்துருக்காங்க, எம்ஜிஆர் வந்து இவர் பிறந்து 100வது நூற்றாண்டு விழாவை வந்து கொண்டாடிருப்பாங்க நம்ம தமிழக அரசு. அந்த நூற்றாண்டு விழாவில் என்னென்ன சிறப்புகள் செஞ்சாங்க அப்படின்றத நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் மாற்றினாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வச்சாங்க. நம்ம மாட்டுத்தாவணின்றது மதுரையில் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி மாறி இருந்துச்சுல, அதே மாதிரி சென்னையிலையும் இதே மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து நம்ம சென்ட்ரல், நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனின் மத்திய அரசு ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை வச்சே வந்து ரயில் நிலையத்துக்கே வச்சுருக்காங்க. ரயில் நிலையம் அப்படின்றது சென்ட்ரல், அதுவும் நம்ம இந்திய அளவுக்கு வந்து என்னென்னா பெரிய புகழ் வாய்ந்த ஒரு தலைவர் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள். இது வந்து நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, நம்ம சென்னையிலையும் மதுரையிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் மாற்றிருக்காங்க, இந்திய அளவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வந்து மாற்றிருக்காங்க. இதை மாற்றிக்காங்க, எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவரோட பேர்களை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இது தவிர்த்து வேற என்னென்னலாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா 1981 தான் தஞ்சை பல்கலைக்கழகம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 1981 தஞ்சை பல்கலைக்கழகம் தோற்றம் வந்து இருந்திருக்கும். அதில் 5 புலங்கள் இருக்கும், 25 துறைகள் வந்து இருக்கும், சித்த மருத்துவ பிரிவெல்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் தஞ்சை பல்கலைக்கழகத்தில். இப்போ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1981 அனௌன்ஸ் வந்து கொடுத்துருப்பார். அதாவது 1981 வந்து அங்கே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து அந்த சங்கம் வந்து அமைக்கிறதுக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க 2016, அதுவும் வந்து பெரியார் எம்ஜிஆர் அவரோட முன்முயற்சி தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தஞ்சை பல்கலைக்கழகம் மாதிரியே மதுரை தமிழ் சங்கம் அமைக்கிறதுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர், அனௌன்ஸ் கொடுத்தவர் யார் அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள். இவர் இறந்தது எந்த வருஷம் அப்படின்றது
எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 24. இவர் இறந்தது டிசம்பர் 24, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவருக்கு இந்திய மாமணி விருது கொடுத்தது வந்து 1988. அதாவது பெரியாரோட எழுத்துக்களை இவர் நடைமுறைப்படுத்தினது 1978. பாரத ரத்னா விருது வாங்கினது எப்போனா 88. இவர் பிறந்தது 17, 78, 88 இந்த தான் நமக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும். இது தவிர்த்து வேறு என்ன தினம் படிக்கணும், 1981 தஞ்சை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் 2016 மதுரை தமிழ் சங்கம், இது ரெண்டும் வந்து இவரோட முன்முயற்சியால் தான் உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பாடத்துக்கான நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் பக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று, எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார், எந்த ஊர், கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன, காரணம் குடும்ப வறுமை தான். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது, என்ன பட்டம், பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம். நெக்ஸ்ட்டு, 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம், எந்த இடம் அப்படின்னா மதுரை. நெக்ஸ்ட்டு, எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம், எந்த திட்டம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர், இலவச காலனி திட்டம். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்குக்குள்ளே இலவச காலனி திட்டத்தை பற்றி தான் நமக்கு ஒரு பேஜே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த திட்டமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட அந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம துணை பாடமும் இலக்கணமும் பார்த்தோம் அப்படின்னா 7th யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.